ய் ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா ரொம்பவே சேலத்தில் ஃபேமஸான ஒரு ஸ்ட்ரீட் ஃபுட் தான் பார்க்க போகிறோம் ஸ்ட்ரீட் ஃபுட்டு பார்த்திங்கன்னா இது ரொம்ப ஹெல்த்தியான ஒரு ஸ்ட்ரீட் ஃபுட்டு தட்டுவடி செட்டு செய்ய போகிறோம் அதுக்கப்புறம் அதே வச்சு நம்ம அந்த அதுக்கு ப்ரிப்போர் பண்ணுற மசாலாஸ்லாம் வச்சு இன்னொரு ரெசிபி போகிறோம் அது நொறுக்கல் சொல்லுவாங்க அதையும் நம்ம செய்யலாம் எப்படி செய்யலாம்னு சொல்லிவிட்டு பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இதுக்கு வந்து நம்ம வந்து ஒரு சட்னி ரெடி பண்ணுவோம் இந்த சட்னிக்கு பார்த்தீங்கன்னா நான் ரெண்டு வரமிளகு எடுத்துக்கல ஒரு தக்காளி சின்னதாக ஒரு அரை அளவுக்கு இஞ்சி ஒரு நாலு பல் பூண்டுங்க இதெல்லாம் நம்ம எடுத்துக்கலாம் அப்புறம் ஒரே ஒரு சின்ன வெங்காயம் எடுத்துருக்கேன் ரொம்ப சின்ன சைஸில் வெங்காயம் எடுத்திருக்கேன் தக்காளி என்ன சைஸோ அதே சைஸ்க்கு நம்ம வெங்காயம் எடுத்துக்கலாம் அதுக்கப்புறம் சின்ன துண்டு ஒரு இஞ்சி அளவுக்கு புளி எடுத்துருக்கோங்க இது எல்லாத்தையும் நம்ம எண்ணெயில் போட்டு நல்லா வதக்கிக்கலாம் நெக்ஸ்ட்டு இன்னொரு சட்னி பார்த்தீங்கன்னா கிரீன் சட்னி அரைக்கணும் இந்த க்ரீன் சட்னிக்கு பார்த்தீங்கன்னா ஒரு பச்சை மிளகாய் எடுத்துருக்கேன் ஆஃப் எலுமிச்சம்பழம் இஞ்சி ஒரு சின்ன துண்டு இஞ்சி தேங்காய் ஒரு கால் கைப்பிடி அளவு தேங்காய் ஒரு கைப்பிடி புதினா கொத்தமல்லி ரெண்டு சேர்த்து ஒரு கைப்பிடி அளவு எடுத்துருக்குங்க இப்போ வந்து நம்ம வந்து சிகப்பு சட்னி ரெடி பண்ணிடலாம் கார சட்னி இதுக்கு பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக ஒரு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்து நம்ம இது எல்லாத்தையும் வதக்கிக்கலாம் வதக்கிட்டு உப்பு சேர்த்து நம்ம அரைச்சிக்கலாம் பார்த்தீங்கன்னா சூப்பராக அரைச்சாச்சு அதே மாதிரி கிரீன் சட்னிக்கும் இந்த மாதிரி நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம் இதில் உப்பு கிரீன் சட்னி பார்த்தீங்கன்னா நம்ம எதுவும் வதக்க வேணாம் அப்படியே பச்சையை அரைச்சி எடுத்துக்கலாம் இதுதான் பேஸிக்கான மெத்தட் இதில் நம்ம காரம் எவ்வளோ வேணுமோ நம்ம அதுக்கு மாதிரி காரம்லாம் நம்ம சேர்த்துக்கலாம் இதில் வைக்கிறதுக்கு நம்ம ஒரு சாலட் ரெடி பண்ண போகிறோம் அதுக்கு பார்த்திங்கன்னா நான் ஒரு ரெண்டு கேரட் வந்து நான் துருவி வச்சிருக்கேன் ஒரு அரை பீட்ரூட் வந்து துருவி வச்சிருக்கேன் ஒரு வெங்காயம் சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சிருக்கேன் கருவேப்பிலை கொத்தமல்லி எல்லாத்தையும் சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அது எல்லாத்தையும் நம்ம ஒன்றா மிக்ஸ் பண்ணிக்கலாம் மிக்ஸ் பண்ணிட்டு அதில் வந்து ஒரு ஆஃப் லெமனை வந்து பிழிஞ்சு விட்டுக்கலாங்க அவ்வளோதான் நம்மளோட சாலட் ரெடி ஆயிடுச்சு இதுக்கு தேவையான உப்பு கொஞ்சம் சேர்த்துக்கலாம் இந்த சாலட்டுக்கு பார்த்தீங்கன்னா நம்ம காரம் நமக்கு தேவைன்னா நம்ம சாட் மசாலா சேர்க்கலாம் சில்லி பவுடர் சேர்த்துக்கலாம் பெப்பர் சேர்த்துக்கலாம் நான் வந்து காரம் வந்து கம்மியாக செய்கிறேன் குழந்தைங்க சாப்பிட்ணுக்காக பெப்பர் மட்டும் ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கணும் பெப்பர் தூள் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இதை அசம்பிள் பண்ண ஆரம்பிச்சுன்னா தட்டுவடை எடுத்திருக்கேன் இப்போ வந்து நான் தட்டுவடை எடுத்திருக்கேன் அதில் ஒரு சைடு பார்த்தீங்கன்னா நம்ம ரெட் சட்னி வச்சுட்டு இன்னொரு சைடில் நம்ம வெஜிடேபிள்ஸ்லாம் நம்ம சாலட் ரெடி பண்ண வச்சோம்ல அதை மேலே வச்சுட்டு அதுக்கு மேலே இன்னொரு சைடில் கிரீன் சட்னி வச்சுட்டு நம்ம வந்து இதை க்ளோஸ் பண்ணிட வேண்டியது தான் அவ்வளோதான் ரொம்ப சூப்பரான ஒரு தட்டுவடை செட்டு நமக்கு ரெடி ஆகிடுச்சு நம்ம வீட்லேயே செஞ்சிடலாங்க நம்ம இதை ரெடி பண்ணி வச்சிட்டோன்னா போதும் குழந்தைங்க கேட்ட உடனே நம்ம ரெடி பண்ணி கொடுக்கலாம் ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும் அதுவும் இல்லாமல் டேஸ்ட்டும் பார்த்திங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும் இனிப்பாகவும் இனிப்பு புளிப்பு பாரம் எல்லாமே கலந்துருக்கும் கிறிஸ்பியாகவும் இருக்கும் குழந்தைங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும் இந்த ஸ்நாக் நம்ம வந்து ஸ்பைஸ் மட்டும் கொஞ்சம் காரம் கம்மியாக நம்ம செஞ்சோன்னா கண்டிப்பாக குழந்தைங்கள சாப்பிடுவாங்க இப்போ இதே மாதிரி நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கலாம் இந்த சட்னி பார்த்திங்கன்னா நம்ம இட்லி தோசைக்கும் இந்த மாதிரி சட்னி செய்யலாம் இந்த சட்னியை நம்ம செஞ்சு வச்சிட்டோம்னா ஒன் வீக் வரைக்கும் நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சு சாப்பிட்லாம் கெட்டு போகாது நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா பொறி எடுத்துருக்கங்க நம்ம வந்து நொறுக்கள் சேப்பிறோம் இப்போ நம்ம செஞ்சோம் இல்லைங்களா அந்த சாலட்டே வந்து நம்ம இதில் போட்டுக்கலாம் சேர்த்துட்டு க்ரீன் சட்னி கொஞ்சம் சேர்த்துக்கலாம் அது கூடவே நம்ம வந்து ரெட் சட்னியும் சேர்த்துக்கலாம் இப்போ பார்த்திங்கன்னா முறுக்கு எடுத்திருக்கேன் கை முறுக்கு எடுத்திருக்கேன் அந்த முறுக்கை இந்த மாதிரி நம்ம நல்லா உடச்சி போட்டுக்கலாம் இல்லை நம்மளால் இன்னும் நல்லா நமக்கு வேணும்னா மற்ற இந்த மாதிரி வச்சு நல்லா உடச்சிக்கோங்க உடச்சிட்டு இது கூட சேர்த்துக்கோங்க ஜஸ்ட் ஒரு ரெண்டு நிமிஷம் மிக்ஸ் பண்ணோன்னா நமக்கு நல்லா இது ஊறி வந்துடும் இதோட இதில் வந்து கொஞ்சமாக லெமன் ஜூஸ் வேணால் புழிஞ்சிக்கோங்க காரத்துக்கு சாட் மசாலா இந்த மாதிரி எது வேணுன்னாலும் நம்ம சேர்த்துக்கலாம் குழந்தைங்களுக்கு கொடுக்கும்போது ஸ்பைஸ் அவங்க சாப்பிட மாட்டாங்க அதனால் சால்ட்டு அண்டு பெப்பர் மட்டும் கொஞ்சமாக சேர்த்துக்கலாம் இந்த இது பார்த்திங்கன்னா இங்கே சேலத்தை பொறுத்த வரைக்கும் எல்லா பக்கமும் விற்பாங்க ஸ்டேட்டுக்கு நாலு கடை இருக்கும் அந்த அளவுக்கு இது ரொம்ப ஃபேமஸான ஒரு ஃபுட் ஃபுட் இது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஹீஸி அண்ட் ஹெல்த்தியான ஸ்நாக்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணிக்கோங்க நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா கிவ் அவே இருக்கு இது வரைக்கும் பார்ட்டிசிபேட் பண்ணாதவங்க கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் கொடுக்குறேன் செக் பண்ணி பாருங்கள்